ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பழனி மருகன் முருகன் டெம்பிள் தான் நம்ம வந்திருக்கோம். பழனி மருகன் முருகன் டெம்பிளுக்கு இதுதான் நம்ம முதல் டைம் வர்றது. இதுக்கு மட்டும் நான் வந்தது கிடையாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். வாங்க நடந்துகிட்டே பேசலாம். பழனி மருகன் முருகன் கோயில் நடந்து போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மெடிக்கல் கேம்ப்லாம் வச்சுருக்காங்க. சப்போஸ் இந்த நடக்க முடியாமல் பெரியவங்களாம் இருப்பாங்களே, அவங்க சுகர் அந்த மாதிரி இருக்கும், அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் கொஞ்சம் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படி நடந்து போயிட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல்ல வர்றது இந்த ஒரு சர்ச்சு தான் வருது. இது எதுக்காக நான் கேட்டப்போ சொன்னது வந்து, இப்போ வந்து கலைனமாகாமல் இருப்பாங்க தெரியுமா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸு, அவங்க வந்து இந்த வேண்டுதல் முருகனை வந்து வேண்டுதல் பண்ணிவிட்டு இங்கே வந்து கயிறு கட்டி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் நம்புகிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பழனிமலை ஏறுறதுக்கு வந்து ரெண்டு வழி வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஒன்று வந்து யானை பாதைனு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து படிக்கடி பாதை. ரெண்டு பாதை இருக்குது, நமக்கு அதில் வந்து எது வேணுமோ அதை சாய்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நாங்கள் வந்து யானை பாதையில் தான் போனோம், ஏன்னா அது வந்து படிக்கட்டு ஃபுல்லாக ஏற வேண்டியிருக்கு. நாளைக்கு வந்து அங்கே வெளியங்கிரி வேற போகிறதா இருக்குது, அதனால் இங்கே படிக்கட்டி ஏறி போனால் அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து இந்த யானை பாதையை சாய்ஸ் பண்ணிக்கிட்டோம். யானை பாதை வந்து எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு படிக்கட்டு, அப்புறம் கொஞ்சம் பிளெயினான இடம் தான் இருக்குது. அதனால் ஏறுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாலாம் ஒன்றும் தெரியலை. நாங்கள் இந்த வயசானவங்க பெரியவங்க எல்லாருமே இந்த யானை பாதையை சாய்ஸ் பண்ணுங்கள், அதுதான் வந்து நல்லாயிருக்கும், ஏறுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு முக்கால் மணி நேரத்தில் ஏறிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துச்சு இந்த யானை பாதையில் போகும்போது. இந்த மாதிரி மலை ஏறும்போது நமக்கு வந்து மெயினாக தேவை வேண்டியது தண்ணி தான் ரொம்ப தேவைப்படும். அதனால் இந்த பழனி டெம்பிளில் வந்து தண்ணிக்கு வந்து நமக்கு வந்து பஞ்சமே வைக்கல, முக்குக்கு முக்கு வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. போகிற வழி இல்லாமல் இந்த மாதிரி வாட்டர்லாம் இருக்குது, நம்ம தேவையானா நம்ம குடிச்சிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். அதுமாதிரி பாத்ரூம் வசதியும் அடிச்சிக்கவே முடியாதுங்க, அவ்வளோ நீட்டாகவும் எல்லா இடமும் நமக்கு வந்து இருக்குது, அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு இல்லை. அப்படி நம்ம நடந்து போயிட்டே இருந்தோம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பழனி மலையிலேருந்து ஒரு வியூ பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது பார்த்துங்க. அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள் வியூ பாயிண்ட்டு. அப்படி எல்லாமே குட்டி குட்டி குட்டியாக தெரியுது, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதனால் இந்த கிளிப் வந்து உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக எடுத்தேன். பழனி கோயிலேருந்து ஃபைனலாக நம்ம மேலே ஏறி வந்துட்டோம். இதுதான் நம்ம கடைசி படிக்கட்டு, இது மேலே ஏறினா நமக்கு வந்து உருவம் கோயில் வந்துடும். நம்ம ஏறி போய் காமிக்கிறேன். அவங்க இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அபிஷேகம், பஞ்சாங்கம் அந்த மாதிரி உள்ள எல்லா ஜாமானும் வந்து கிடைக்கும். நம்ம தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கலாம். பஞ்சாமிரதம் எல்லாமே இங்கே இங்கே விற்பனை பண்ணுறாங்க. எவ்வளோ ஒரு மணி நேரம் ஆகும், ஒரு மணி நேரம் ஆகும் இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி போயிட்டு இப்படி வந்து அப்படி. இது டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா சிறப்பு தரிசனம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா டிக்கெட் போட்டிருக்காங்க, மற்றபடி உள்ளே போகிறதுக்கு வந்து 20 ரூபா அப்படிங்கிற மாதிரி வசூல் பண்ணுறாங்க. நாங்கள் உள்ளே போவோம். தனித்தனியாக கேட்டு மாதிரி வச்சுருக்காங்க, நம்ம இது வழியாக தான் நடந்து உள்ளே போயிட்டே இருக்கணும் பார்த்துக்காங்க.
லைனாக, அதாவது அதிகமாக கூட்டம் வரும்போது கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இப்படி போட்டு வச்சுருக்காங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சு போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம், இதுவரையே தான் நம்ம கோயிலுக்குள்ளே போகணும். கோயில் வந்து மொபைல் வந்து அலோடு கிடையாது, நம்ம வந்து நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா பிடிங்கி உண்டியில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம வந்து கோயில் வந்து கேப்சர் பண்ண முடியல, கோயில் வந்து வெளியே வந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.